கிளாஸ்ல இருக்கிற கம்பாரிசன் மெத்தட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 9 கம்பாரிசன் மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட்ஸ் ஒவ்வொன்றையாக எடுத்து நம்ம ஸ்ட்ரிங்ல எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் அதுக்காக வந்து ஸ்ட்ரிங் லேர்னிங் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கிறேன். அதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வச்சிருக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவா அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவா அப்படின்னு 2 ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ இது ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி எப்படிலாம் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, 2 ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலாக இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கு யூஸ் ஆகிற முதல் மெத்தட் வந்து ஈக்குவல்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் நமக்கு தெரியும், இது வந்து 2 ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும். இந்த இடத்துல ஈக்குவல்ஸில் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை ஸ்ட்ரிங் கிளாஸில் மட்டும் இல்லை, ஜாவாவில் இருக்கிற எந்த கிளாஸில் எந்த ஆப்ஜெக்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கும் நான் இதை பயன்படுத்தலாம். அப்போ S1 S2 சமமா அப்படின்னா, சமமாக இருந்தால் ட்ரூன்னு கொடுக்கும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்னு கொடுக்கும். இப்போ நான் பூலியன் ரிசல்ட் அப்படின்னு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுறேன். இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, இதோட ரிசல்ட் வந்து 2 சமமாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு கொடுக்கும், ட்ரூன்னு கொடுக்குதா? அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்கும். நான் இந்த இடத்துல இப்போ ஜாவா அப்படிங்கிறதுக்கு பதிலாக PHP அப்படின்னு கொடுக்குறேன், எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடிலேயே வந்து ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் அப்படின்னு இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ நான் ஜாவான்னு கொடுத்துருக்கிறேன்னா, சில சமயங்களில் வந்து நான் ஜாவா ஜே ஸ்மால் லெட்டர் கொடுக்கலாம்ல, மேலே கேபிட்டல் லெட்டராகவும் கீழே ஸ்மால் லெட்டராகவும் நம்ம கொடுக்கலாம் இல்லையா? அப்படி கொடுத்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஈக்குவல்ஸ் வந்து ஃபால்ஸ்னு கொடுக்கும். ஏன்னா இந்த ஜே வந்து கேபிட்டல், இந்த ஜே ஸ்மால், இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து அப்படி பார்க்க வேண்டாங்க அப்படின்னு நினச்சேன்னா, நான் ஈக்குவல்ஸுக்கு பதிலாக ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் என்ன வாங்குதுங்கிறத பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை வாங்கும். ஏன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும், ஸ்ட்ரிங்கை தவிர மீதி எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டரா ஸ்மால் லெட்டராங்கிறது அப்ளை ஆகாது இல்லையா? அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை வாங்கும். நான் இப்படி ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிட்டேன், S2 அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். நான் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் கொடுத்தா இந்த இடத்துல ட்ரூ கிடைக்கும், ஈக்குவல்ஸ் கொடுத்தா ஃபால்ஸ் கிடைக்கும். அப்போ ஈக்குவல்ஸும் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் எப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் நம்ம இது ரெண்டே இப்போ நோட் பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஈக்குவல்ஸ் பார்த்துருக்குறோம், ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு மெத்தடும் பார்த்துருக்கோம். இப்போ ஈக்குவல்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா, சமமாக சமம் இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லும். எது பெருசு எது சின்னது அப்படிங்கிறது சொல்லாது. இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த இடத்துல PHP அப்படின்னு கொடுத்துட்றேன்னு வச்சுப்போமே, இது வந்து சமமாக சமம் இல்லையான்னு சொல்லும். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ரெண்டும் சமமாக, அப்படி சமம் இல்லைன்னா எது பெருசு எது சின்னது. அப்போ எது பெருசு எது சின்னதுங்கிறதுல நல்லா பார்த்துக்கோங்க, லென்த் படி இல்லை. நமக்கு வந்து இது வந்து லென்த் படி நம்ம வந்து இதை பார்க்கல. லென்த் படி இல்லாமல் டிக்ஷனரி ஆர்டர் படி. இப்போ டிக்ஷனரி ஆர்டர் படி ஜாவாங்கிற வார்த்தை முன்னாடியே வந்துடும். PHP அப்படிங்கிற வார்த்தை டிக்ஷனரியில் P-ல ஆரம்பிக்கிறதுனால பின்னாடி வரும் இல்லையா? இப்படி டிக்ஷனரி ஆர்டர் படி அகராதி படி வர்றதை இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷில் லெக்சிகோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. லெக்சிகோகிராஃபி ஆர்டர் படி நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ஸ்ட்ரிங்கில் சில மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி ஒரு மெத்தட் வந்து, இப்போ நான் S1 இந்த S1 S2 டிக்ஷனரியில் எது முன்னாடி வரும் எது பின்னாடி வரும் அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, S1 அப்படின்னு கொடுத்து கம்பேர் டு அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த கம்பேர் டு என்ன பண்ணுவோம்னா, S1 S2 கம்பேர் பண்ணும். இந்த கம்பேர் டுவோட ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கம்பேர் டு வந்து என்ன ரிசல்ட் கொடுக்குது? கம்பேர் டு வந்து ஒரு இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ நான் இந்த இடத்துல இன்டீஜர் அப்படின்னு வச்சுக்கிடுறேன், இன்டீஜர் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்துக்கிடுறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல நான் வந்து ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன், என்ன அவுட்புட் வருது. நான் இந்த இடத்துல தமிழில் டைப் பண்ணியிருக்கிறேங்கிறதுனால அது வந்து வார்னிங் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல -6 அப்படின்னு கொடுக்குதா? ஏன் -6 கொடுக்குது? இந்த எழுத்து, அதாவது நீங்கள் கம்பேர் டு மெத்தடை எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறீங்க? S1 ஆப்ஜெக்ட் வச்சு. எந்த ஆப்ஜெக்டை ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறீங்க? S2 ஆப்ஜெக்டை. அப்போ S1 வந்து டிக்ஷனரி படி முன்னாடியே வந்துடும், அப்போ அது சின்னது. S2 வந்து டிக்ஷனரி படி பின்னாடி வரும், J-வை விட P வந்து பெருசு, அதனால் அது பின்னாடி வரும். அப்போ இந்த கம்பேர் டு என்ன பண்ணும், நீங்கள் எந்த இந்த கம்பேர் டு 3 ரிசல்ட்டை கொடுக்கும். நெகட்டிவில் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கலாம், இப்போ நம்ம பார்த்துருக்கிறது நெகட்டிவ் ரிசல்ட். இதே மாதிரி 0 ரிசல்ட்டை கொடுக்கலாம். எப்போ 0 ரிசல்ட்டை கொடுக்கும்னா, நீங்கள் 2 வார்த்தையை கம்பேர் பண்ணுறோம், இந்த 2 வார்த்தையும் சமமாக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நான் S1 சின்னதாக இருந்தால் நெகட்டிவில், S1 S2 சமமாக இருந்தால்
ஜீரோ நியூட்ரல் வேல்யூ. இந்த இடத்துல நான் இப்போ பிஹெச்பி அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இது பெரிய வார்த்தை, இது சின்ன வார்த்தை டிக்ஷனரி படி. ஏன்னா இது பின்னாடி வர்ற வார்த்தை, பிஹெச்பிங்கிறது ஜாவாங்கிறது முன்னாடி வர்ற வார்த்தை. நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து லென்த் படி இல்லை, டிக்ஷனரி படிங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ டிக்ஷனரி படி இது பின்னாடி வர்ற வார்த்தை. இப்போ என்ன ரிசல்ட் கிடைக்கும்? இப்போ பாசிட்டிவ்ல எனக்கு ரிசல்ட் கிடைக்கும், ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கலாம். பாசிட்டிவ்ல எனக்கு ஏதாவது ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவாக இந்த இடத்துல கிடைக்கும். அப்போ இந்த கம்பேர் டு எப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? இந்த கம்பேர் டு இதுலேயே கொடுத்துருப்பாங்க பாருங்க, கம்பேர்ஸ் டூ ஸ்டிங்ஸ் லெக்சிகோகிராஃபிக்கலி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? லென்த் படின்னு புரிஞ்சிக்க கூடாது, அதுக்காக தான் இதை நான் திரும்பவும் உங்ககிட்ட சொல்கிறேன். சரி, அப்போ இந்த கம்பேர் டு எப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. எப்படி வந்து ஈக்குவல்ஸ் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ்னு ஒன்று இருந்துச்சோ, அதே மாதிரி கம்பேர் டூலையும் இக்னோர் கேஸ் இருக்கும். கம்பேர் டூலையும் இக்னோர் கேஸ் கொடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நான் கம்பேர் டு அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக கம்பேர் டு இக்னோர் கேஸ் அப்படின்னு கொடுத்து இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். அப்போது எனக்கு இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துல ஸ்மால் ஜாவான்னு கொடுத்துக்கிடுறேன், இந்த இடத்துல எல்லாத்தையுமே கேபிட்டல் ஜாவான்னு கொடுத்துக்கிடுறேன். இப்போ எனக்கு கம்பேர் டு கொடுத்து மட்டும் நான் இதை செக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவில் கிடைக்கிது. அடுத்து கேபிட்டல் லெட்டர் எல்லாத்துக்குமே பெரிய லெட்டர் அப்படிங்கிறதுனால அதை பின்னாடி வச்சுக்கிட்டு எனக்கு கம்பேர் டூவில் பாசிட்டிவாக கிடைக்கிது. அதாவது இது ரெண்டும் சமம் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு வந்து இது பிரச்சனை இல்லைங்க, எனக்கு வந்து கேஸ் அப்பர் கேஸா லோயர் கேஸாங்கிற பிரச்சனை இல்லை அப்படின்னா கம்பேர் டு இக்னோர் கேஸ் கொடுத்துட்டா போதும், ஜீரோ. அப்போ கம்பேர் டு இக்னோர் கேஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும் பார்த்துட்டோமா? இப்படி நாலு மெத்தட் பார்த்துட்டோம். இதே மாதிரி வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது எதில் எண்ட் ஆகுதுன்னெலாம் நம்ம வந்து பார்க்கலாம். எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து S1 வந்து எனக்கு ஸ்டார்ட்ஸ் வித், எனக்கு S1ங்கிறது ஸ்மால் ஜேல தான் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல S1.StartsWith ஸ்ட்ரிங் ப்ரிஃபிக்ஸ் ஸ்ட்ரிங்காகவே கொடுத்துக்கலாம். நான் வந்து ஜேல ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஸ்மால் ஜே கொடுத்துக்கிடுறேன். ஸ்மால் ஜேல கொடுத்தேன்னா ஒருவேளை ஸ்மால் ஜேல ஸ்டார்ட் ஆனால் எனக்கு பூலியன் ரிசல்ட் ட்ரூன்னு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் இந்த இடத்துல பூலியன் ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கிடுறேன். இதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ S1 வந்து ஸ்மால் ஜேல தான் நான் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ ஸ்மால் ஜேல தான் ஸ்டார்ட் ஆகுதா. சரி, அடுத்து என்ன பண்ணலாம், இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கே கொடுக்கலாம். இப்போ JA ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். JA தாங்க ஸ்டார்ட் ஆகுது, அதனால தான் இந்த ஸ்டார்ட்ஸ் வித்துக்கு அப்புறம் இந்த இடத்துல கேரக்டர் கொடுக்கல, நம்ம வந்து ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், PHP ஜாவா அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து ஸ்டார்ட்ஸ் வித் PHP ஸ்ட்ரிங் S1 ஸ்டார்ட்ஸ் வித் PHPயா அப்படின்னு நான் பார்க்கணும். ட்ரூ, PHP அப்படிங்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நமக்கு வந்து ஸ்டார்ட்ஸ் வித் தெரிஞ்சு போச்சு. இதே ஸ்டார்ட்ஸ் வித் இருக்கிற மாதிரி இப்போ ஸ்டார்ட்ஸ் வித் இருந்தாலே என்ன இருக்கும், கண்டிப்பாக இப்போ ஸ்டார்ட்ஸ் வித் இருக்கு. அதே மாதிரி என் வித் அப்படின்னு ஒன்று இருக்கும், அவ்வளோதான். என் வித் PHPயா அப்படின்னு பார்க்க போகிறேன், என் வித் PHP இல்லை அதனால ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்குது. சரி, என் வித் ஜாவா கடைசி நாள் எழுத்து ஜாவா தானான்னு பார்த்து சொல்லுங்க, ட்ரூ. அப்போ இந்த ஸ்டார்ட்ஸ் வித் என் வித் புரிஞ்சிருச்சா? அப்போ ஸ்டார்ட்ஸ் வித் என் வித் வச்சு எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது என் வித்தும் ஸ்டார்ட்ஸ் வித்தும். சரி, இதே மாதிரி வேற என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? ஸ்டார்ட்ஸ் வித் என் வித்லேயே இந்த ஸ்டார்ட்ஸ் வித்தை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதுல வேற ஒரு சின்ன மெத்தட் இருக்கு, அது என்ன அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு கொடுத்து நான் சொல்ற எழுத்துல நான் சொல்ற இடத்துல இப்படி ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு டூ ஆஃப்செட் வேல்யூ நம்ம கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் வந்து ப்ரிஃபிக்ஸ் எனக்கு என்ன ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன்னா ஜாவான்னு ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு பாருங்க. ஆனால் ஜாவான்னு முதல்லையே ஜாவான்னு ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்க வேண்டாம். இது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் அரேங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இது ஜீரோ இண்டெக்ஸ் ஹெச்ங்கிறது ஒன்று, PHPல இது ரெண்டு, ஜே வந்து மூணு. எனக்கு இந்த மூணாவது இடத்துல இருந்து ஜாவான்னு ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நான் கொடுக்கணும்னு நினச்சா அதை நான் கொடுத்துக்கலாம். ட்ரூ, இந்த S1ங்கிறது மூணாவது கேரக்டர்லேருந்து, அதாவது இந்த கேரக்டர் அரேவோட இண்டெக்ஸ் 3ல இருந்து ஜாவான்னு வருதா அப்படின்னு பார்க்கணும்னா நான் அப்படி கொடுத்துக்கலாம். அப்போ ஸ்டார்ட்ஸ் வித்லேயே நான் வந்து வேல்யூ கொடுத்து ஸ்டார்ட்ஸ் வித்தில் வந்து டைரெக்டாக ஸ்ட்ரிங்கை மட்டும் ப்ரிஃபிக்ஸை மட்டும் கொடுக்கறது ஒன்று பார்த்தோம், அதுலேயே இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இல்லை ஃப்ரம் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிடுறேன். அதை கொடுத்து ஸ்டார்ட்ஸ் வித் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி வேற என்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா,
S1 dot equals பார்த்தோம்ல, அப்படி ஈக்குவல்ஸ் பார்த்த மாதிரியே கண்டென்ட் ஈக்குவல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ ஈக்குவல்ஸுங்கிற மெத்தடுக்கும் கண்டென்ட் ஈக்குவல்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஈக்குவல்ஸுங்கிற மெத்தட் வந்து இந்த இடத்துல ஈக்குவல்ஸ்னு கொடுக்குறேன் பாருங்க. ஈக்குவல்ஸுங்கிற மெத்தட் ஒரு ஆப்ஜெக்டை வாங்கும், ஏன்னா அது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் பொதுவான மெத்தட். ஆனால் கண்டென்ட் ஈக்குவல்ஸ் வந்து ஆப்ஜெக்டை வாங்காது, கேரக்டர் சீக்வன்ஸை வாங்கும் அல்லது ஸ்ட்ரிங் பஃபரை வாங்கும். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஸ்ட்ரிங் பஃபரையும் கம்பேர் பண்ணுறதுக்கோ அல்லது கேரக்டர் சீக்வன்ஸ், கேரக்டர் சீக்வன்ஸுங்கிறது திரும்பவும் ஸ்ட்ரிங் தான், இதை கம்பேர் பண்ணுறதுக்கோ. இப்போ நான் கண்டென்ட் ஈக்குவல்ஸ் ஆஃப் S2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். நான் கண்டென்ட் ஈக்குவல்ஸ் ஆஃப் S2 கொடுத்துட்டு இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், ஏன்னா இங்கே PHP ஜாவான்னு இருக்குது, இங்கே ஜாவான்னு இருக்குது. இப்போ நான் இங்கேயும் ஜாவா அப்படின்னே கொடுத்துட்றேன், இப்போ கண்டென்ட் ஈக்குவல்ஸ் வந்து என்ன ரிசல்ட் வருது அப்படின்னா ட்ரூ. சரி, அப்போ நான் இப்போ பண்ணியிருக்கிறது ரெண்டு ஸ்ட்ரிங் கம்பேரிசன். இப்படி ஸ்ட்ரிங்கையும் ஸ்ட்ரிங் ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரிங்கையும் ஸ்ட்ரிங் பஃபரையும் கம்பேர் பண்ணலாம். அப்போ என்னங்க பண்ணுறது, ஸ்ட்ரிங் பஃபர் ஆப்ஜெக்டாக இதை கிரியேட் பண்ணிக்கிடுவோம். இப்போ மேலே இருக்கிற S1 ஸ்ட்ரிங், கீழே இருக்கிற S2 ஸ்ட்ரிங் இல்லை ஸ்ட்ரிங் பஃபர். இப்படி நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டென்ட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கண்டென்ட் ஈக்குவல்ஸ்லேயே வந்து ரெண்டு மெத்தட் நம்ம பார்த்துட்டோம், கண்டென்ட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்து கண்டென்ட் ஈக்குவல்ஸில் நான் வந்து ஒரு கேரக்டர் சீக்வன்ஸையும் நான் வந்து கொடுக்கலாம், கேரக்டர் சீக்வன்ஸையும் கொடுக்கலாம். இதே கண்டென்ட் ஈக்குவல்ஸில் ஸ்ட்ரிங் பஃபரையும், கண்டென்ட் ஈக்குவல்ஸில் ஸ்ட்ரிங் பஃபரையும் நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த மெத்தட்ஸ் தான் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கம்பேரிசன் மெத்தட்ஸ். இதே மாதிரி ஒவ்வொரு மெத்தடாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம்.